மாத்தி யோசிச்சீங்க விவசாயிகள் குறைந்த நாட்களில் உயர் வருவாய் கிடைக்கும் பயிர்களை சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் அதிலும் தற்போது லெமன் கிராஸ் மற்றும் பால்மரோசா சாகுபடி செய்து அதிலிருந்து எண்ணெய் தயாரித்து விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர் இதனை நறுமண பயிராகவும் திரவ பொருட்கள் தயாரிக்க மூலப்பொருளாகவும் பயன்படுத்துவதால் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இதனை நல்ல விலை கொடுத்து வாங்கி வருகின்றனர் இதனால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது அந்த வகையில் லெமன் கிராஸ் மற்றும் பால்மரோசாவில் இருந்து எண்ணெய் தயாரித்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்தை சேர்ந்த வேளாண்மையாளர் சி கார்த்திக் அவர்கள் தரும் தகவல்கள் பயிர் தேர்ந்தெடுத்து இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ட்ரக்கு இறக்க வேண்டிய வேலை கிடையாது மற்றும் விதைப்பு செலவு ஒரே மட்டும்தான் அஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக அறுவடை செஞ்சுட்டுருக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆளுங்க பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி மூணாவது விவசாயத்துக்கு மெயின் பிரச்சனையாக இருக்கிற எலி வெட்டு பூச்சி விரட்டு போன்ற விஷயங்கள் இதில் எதுவுமே கிடையாது ரெண்டா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு செய்யறதுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப ஈஸி இருந்து எல்லாமே அறுவடைலேருந்து எல்லாமே இருக்குது இதை ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் நிலத்தில் மூணு உழு உழு என்ன கிளப்பையில் ரொட்டரோட்டில் ஒரு சாலை அடிச்சுட்டு ஒரு சாலோ ரெண்டு சாலோ அது மண்ணுக்கு தேயாத மாதிரி புழுதியை ஓடிட்டு இந்த விரைப்பை வாங்கி வரைச்சிடணும் விதையை வரைச்சிட்டு கட்டி இழுக்கிறதுன்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவில் முள்ளு கட்டி இழுத்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி விடணும் அப்படி இல்லை மானாவரியாகவும் இதை விரைக்கலாம் அதுவும் ஒரு ப்ளஸ் இருக்குது இந்த பயிரில் மானாவரி நிலத்தில் வெறும் மழை சீசனில் மட்டுமே இது ரெண்டு கட்டியில் ரெண்டு அறுவடைலேருந்து மூணு அறுவடை எல்லாம் பண்ணலாம் மிச்சம் தண்ணி பாயிற இடத்துக்கு அஞ்சு அறுவடை வருஷத்துக்கு அஞ்சு அறுவடை பண்ணலாம் இதோட அறுவடை நாள்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலருந்து அறுபது நாள் ஒரு அறுவடைக்கு உண்டான நேரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு அறுவடைங்க இது விதைப்பு விதைப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிட்டு புழுதி ஓட்டிட்டு விற வரைச்சிட்டு அப்படியே தண்ணி கட்ட வேண்டியதுதாங்க இதில் களை அதிகமாக வர்றது கிடையாது விதச்சிட்டு அப்படியே தொண்ணூறாவது நாள் எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறாவது நாளுக்குள்ளே இது அறுவடை பண்ண வேண்டியதாங்க முதல் அறுவடை அறுவடை முடிஞ்சிச்சின்னா அடுத்த அறுவடை நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபதாவது நாள் இது நீர் வளமோ தண்ணி இடம் பொறுத்து மாறுபடுதுங்க உரோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் இயற்கை சாணி எரு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஏபி பொட்டாசியம் இதுவும் போடுறோம் நாங்கள் அதுக்கடுத்தது செலவு தண்ணின்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு பாஞ்சு நாளைக்கு ஏழு நாள் வந்து பாஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டலாம் இல்லை தண்ணி கட்டுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா வெறும் மாணாவரிலேயும் இது அறுவடை செய்யலாங்க இந்த அறுவடை இருக்கிறதுக்கு பக்கத்தில் பாயில் இருந்தாகணும் இந்த பாயில் இருந்தால் மட்டும்தான் இதை சாகுபடி கரெக்டாக பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை இதோட அறுவடை அறுத்து பாய்லரில் போட்டு எண்ணெயை ஆடி மட்டும்தான் இதை தொழிலை செய்ய முடியும் இது அறுவடை பண்ணால் இதை ஆயில் ஆக்கி மட்டும்தான் ஆயில் எடை வச்சது மட்டும்தான் இது மார்க்கெட்டு ஏக்கராவுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இருபது கிலோ வெள்ளும் நாங்கள் எடுத்துருக்கோம் பன்னெண்டு கிலோவும் வந்திருக்கு அது கிளைமேட்டை பொறுத்து மாறுபடும் இது ஆயில் வந்து ஒரு கிலோ கிலோ கணக்கில் மட்டும்தான் இது எடை கணக்கில் தான் வந்து வெள்ளை நிர்ணயம் இந்த எடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாங்கள் ஆரம்பிக்கிற காலத்துக்கு மூவாயிரத்தி இரநூறுவா போயிடுந்துச்சு இப்போது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா போகுது இந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா போக சொல்ல மட்டும்தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது மிச்சப்படி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போக சொல்ல ஒரு விவசாயிக்கு நிறையான லாபம் கூடிய இருக்கிற பயிராக தான் இருக்குது இருக்குது இந்த பில்லோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லுலேருந்து எடுக்கிற ஆயில் அஞ்சு வருஷம் ஆனாலும் ஸ்டாக் வைக்கலாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கேனை மட்டும் மாற்றி வைக்கணும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற கூடிய கெப்பாசிட்டி அளவும் வந்து இது ரொம்ப இது ஏக்கர் கணக்கில் இருந்தாலும் இது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு நல்லா நம்மளால் த பண்ணுற அளவுக்கு இது வச்சுட்ருக்கலாங்க மேலும் விவரங்கள் பெற சி கார்த்திக் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது ஏழு ஐந்து ஆறு ஆறு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்